فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين. أذن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عسفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين. صلنا والمرسلات عرفا فالعاصفات عصفا குர்ஆன் கொண்டாங்க குர்ஆன் பாருங்க பார்த்தோது வன்னாஷிராதி நஷ்ரா ஃபல்ஃபாரிகாதி ஃபர்கா ஃபல்முல்கியாதி திக்ரா عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين. இந்த சூராவுடைய பெயர் சூரத்துல் முர்சலாத். இரண்டாவது ஜுஸுல நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இரண்டாவது ஜுஸுடைய கடைசியிலிருந்து தான் நாங்கள் போறதால ஆக கடைசி சூரா இது சூரத்துல் முர்சலாத். இதுவும் மக்கால் இறக்கப்பட்ட சூரா, 50 ஆயத்துகளை கொண்ட சூரா. முர்சலாத் என்ற பெயர் வந்த காரணம் அல்லாஹ் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். அதனால தான் வல் முர்சலாத் என்ற பெயர் இந்த சூராவும். இந்த சூராவுடைய உள்ளடக்கம் இந்த 50 ஆயத்துக்குள்ள என்ன இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய மக்காவுடைய சூராக்களை போல
கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டுதல், ஆகிரத்துடைய நிலைமைகள், இந்த விடயங்களைத்தான் இந்த சூறாவிலையும் அல்லாஹ் பேசுகிறார். முக்கியமாக முதலாவது ஆயத்திலிருந்து ஏழாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்தின் மீது சத்தியம் செய்கிறார். காற்று அல்லது மலக்குகள் மீது ஐந்து சத்தியங்கள் செய்கிறான் அல்லாஹ். காற்றின் மீது அல்லது மலக்கின் மீது முதல் ஆயத்திலிருந்து ஏழாவது ஆயத்து வரைக்கும், எட்டாவது ஆயத்திலிருந்து பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் கியாமத் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அடையாளங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். கியாமத் நடக்கும் பொழுது என்னென்ன அடையாளங்கள் இந்த பூமியில் நடக்கும், எட்டாவது ஆயத்திலிருந்து பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும். மூன்றாவது தலையங்கமாக பதினாறாவது ஆயத்திலிருந்து இருபத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் மூன்று கேள்வி கேட்கிறார். மூன்று கேள்விகள் அல்லாஹ் கேட்கிறார். அந்த மூன்று கேள்விக்கும் அவனே பதிலும் சொல்கிறார். மிக முக்கியமான கேள்வி மூன்று கேள்விகளும். அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பதாவது ஆயத்திலிருந்து நாற்பதாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் நரகத்தை பற்றியும் பாவிகளை பற்றியும் பேசுகிறார். ஒவ்வொரு சூறாவில் அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசும் பொழுது வித்தியாசமான முறையில் பேசுவார். ஆனால் சூரத்துல் முர்சலாத் அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசியது முற்றிலும் வித்தியாசம். அடுத்தது நாற்பத்தி ஓராவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி அஞ்சாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சீதேவிகள் முத்தகீன்களுடைய இன்பங்களை பற்றி பேசுகிறார். கடைசியாக நாற்பத்தி ஆறாவது ஆயத்திலிருந்து ஐம்பதாவது ஆயத்து வரைக்கும் இந்த நாலு ஆயத்துக்குள் அல்லாஹ் எச்சரிக்கையாக சில விடயங்களை சொல்லி இந்த சூரத்துல் முர்சலாத்தை அல்லாஹ் முடிக்கின்றார். இந்த சூரா முர்சலாத்துடைய சிறப்பு என்ன? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மினாவிலே இருந்தோம். ஹஜ்ஜுடைய நேரம் மினாவில் இருந்தோம். இந்த மினாவில் தான் இந்த சூரா இறங்கிய. இந்த முர்சலாத் என்ற சூரா எங்கே இறங்கிச்சு? மினாவில். நபி அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது மினாவிலே தான் அல்லாஹ் இதை இறக்கினார். அதனால தான் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க நீங்கள் மினா மழை ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் பார்ப்பீங்க, முர்சலாத் ஸ்ட்ரீட்டுன்றே ஒரு ரோட்டுன்றே இருக்கு. இந்த பெயரில் முர்சலாத் ரோட்டுன்றே ஒரு ரோட் இருக்குது மினாவுடைய ஆரம்பத்தில். ஏன்னா மினாவில் தான் இந்த சூரா இறங்கியது முர்சலாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினதோடு ஓதி காட்டினார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உடனே நான் நபியுடைய வாயிலே பாடமாக்கி கொண்டேன். நபியுடைய ரசூலுல்லாட வாய் இன்னும் காயல்ல, ஓதி அதற்குள்ள நான் பாடமாக்கி கொண்டேன். இப்படி இருக்கும் பொழுது மினாவுடைய கொகைக்குள்ளிருந்து ஒரு பாம்பொண்டு வெளிவந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை கொலை செய்யுங்கன்றார். உற்றாதீங்க பாம்பை, நாங்கள் ஓடி போனோம், அது அப்படியே மறைஞ்சிட்டு அந்த பாம்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய கெடுதியை விட்டும் அது தப்பி விட்டது, அதனுடைய கெடுதியை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டதை போலன்றார். உங்களாலையும் அடிக்க முடியல, அது தப்பிட்டு போயிட்டு, ஆனால் அதுவும் உங்களுக்கு கெடுதி செய்கிறதை விட்டும் அல்லாஹ் உங்களை செஞ்சிட்டார், பாதுகாத்துட்டான் அப்படின்றார். இது முதல் சிறப்பு இந்த சூராவுக்குரிய. இரண்டாவது சிறப்பு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், ஒரு தலைவர், ஒரு சமூக தலைவர், ஊருடைய தலைவர் தான் தொழுவிக்கும். தொழுவிக்கிறது வேறால், தலைவர் வேறால் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி சக்கராத்திலையும் தொழுவிச்சார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆன பொழுது தொழுவிச்சது யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு கிலாஃபத் எடுத்த பொழுது தொழுவித்தது யார்? உமர் ரழியல்லாஹு. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கிலாஃபத் எடுத்த பொழுது தொழுவிச்சது யார்? உஸ்மான் ரழியல்லாஹு. யார் தலைவராக முஸ்லிம் சமூகத்துக்கு வாராரோ அவர் தொழுவிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், அவர் ஹுத்பாவோத தெரிந்திருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் ஹலீஃபாக்களாக வந்தாங்களோ அவங்க தான் தொழுவிப்பாங்க, வேற யாரும் தொழுவிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இடம் முக்கியமான இடம், முசல்லா மிம்பர் முக்கியமான இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவரை தொழுவித்தாங்கண்டா, தன்னுடைய சக்கராத் சஃபர் பிறை 29 சக்கராத்துடைய நோய் ஆரம்பித்தது. ரபியுல் அவ்வல் பிறை 12 வரை நபியுடைய சக்கராத். நபி அவர்கள் பிறை 10 வரை தொழுவித்தார். சில உலமாக்கிட்ட 9 வரை, எத்தனை வரை? பிறை 9 வரை தொழுவிச்சார். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருந்து தொழுவிக்காத தொழுகை 15 தான். எத்தனை தொழுகை? 15 தொழுகை தான் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க. அதிலும் ரசூலுல்லாஹ் கடைசியாக தொழுவித்த தொழுகை மக்ரிபுடைய தொழுகை. என்ன தொழுகை? மக்ரிபுடைய தொழுகை. இஷாவுடைய தொழுகை நேரம் ரசூலுல்லாஹ் தயாரானாங்க, வுது எடுத்தாங்க, அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க, திரும்ப வுது எடுத்தாங்க, மேலே கழுவினாங்க, திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க, திரும்ப வுது எடுத்தாங்க, மேலே கழுவினாங்க, திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க. இஷாவுக்கு இந்த மக்ரிபுடைய தொழுகையில் கடைசியாக ரசூலுல்லாஹ் ஓதின சூரா தான் இந்த சூரா. எந்த சூரா? இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் என்ன சூரா? சூரத்துல் முர்சலாத். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க உம்மு ஃபதுல் ரழியல்லாஹு அன்ஹா. உம்மு ஃபதுல் யாரு? அப்பாஸ் ரழியல்லாஹுடைய மனைவி, அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய உம்மா. மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த காலத்திலே குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு இமாம் தான் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ். மகனை கூப்பிட்டு சொன்னாங்களா, மகனே உனக்கு ஞாபகம் இருக்குதா இந்த சூரா? ரசூலுல்லாஹ் கடைசியாக மக்ரிப் தொழுகையில் ஓதின சூரா இதுதான் மகனே, அப்படின்னு படிச்சு கொடுத்தாங்க. இது ரெண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சின்ன தாடி நரைத்தது. சின்ன தாடின்னா இதற்கு சொல்ற ஆனஃபா, அரபுல சொல்ற என்ன ஆனஃபா. இந்த தாடி தான் ரசூலுல்லாஹ் முதல் முதலாக நரைத்தது. ரெண்டாவது சுது, இவட தெரிக்குதே முடி, இந்த நெத்தி பொட்டில் இருக்குதே இந்த முடியும், இந்த முடியும், இந்த மூணு முடியும் தான் நரைச்சது. நரைச்சி வெள்ளையாக இருக்குது. அபூபக்ர சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மாலி அராக்க ஷிப்த, என்ன முடியெல்லாம் நரைச்சிட்டே யா ரசூலுல்லாஹ், என்ன காரணமோ? நாங்கள் என்ன சொல்லுவோம்? முடி நரைச்சா பீனஸ் என்னென்னமோ சொல்லுவோமே. நபி அவங்க சொன்னாங்க, ஷய்யபத்னி ஹூதுன் வல் முர்ஸலாத் வ அம்மே தஸாலூன் வ இதஷ்ஷம்சு குவிரத். நபி அவர்கள் குர்ஆனுடைய 4 சூராக்களை சொன்னார்கள். இந்த 4 சூராவும் தான் எனது முடிகளை நரைக்க வைத்து விட்டது. முதல் சூரா சூரத்துல் ஹூத், இரண்டாவது சூரா இந்த சூரா சூரத்துல் முர்சலாத், மூன்றாவது சூரா நாங்கள் கடைசியாக படித்த அம்மையத்த சாலூன், நாலாவது சூரா
இதை ஷம்சுக்கு உயிரச், இந்த நாலு சூறாவும் தான் எனது முடிகளை நரைக்க வைத்துட்டு அப்படின்றார். இந்த மூணு சிறப்புகளும் இந்த சூறாவுக்கு இருக்குது. இவ தஃப்சீருக்கு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், வல் முர்சலாதி உர்ஃபா ஃபல் ஆஸிஃபாதி அஸ்ஃபா வன்னாஷிராதி நஷ்ரா. அல்லாஹ் சத்தியம் செய்கிறார், வல் முர்சலாதி உர்ஃபா தொடராக அடிக்கும் காற்றின் மீது சத்தியமாக. உர்ஃபா என்றா குதிரையுடைய முடி இருக்குமே தொடர் முடி, அது மாதிரி தொடராக காத்தடிச்சுட்டே இருக்கும். சில நேரத்தில் பாரு, அல்லாஹ் ஆத் கூட்டத்தை அழிக்கிறதுக்காக ஏழு இரவுகள் காத்தடிக்க வைத்தார். காத்து அல்லாஹுடைய. இந்த முறை ஹஜ்ஜில் அதே மினாவில் அடிச்சு காத்து, எந்த இடத்துல சூறா இறங்கிச்சோ ஹாஜிகள் அந்த இடத்துல இருக்கும் பொழுதுதான் அடிச்சு வேகமாக காத்து. மக்ரிபுடைய நேரம் இஷாவுடைய நேரம் வேகமாக காத்தடித்தது. அல்லாஹ் முதல் சத்தியம் செய்கிறான், வல் முர்சலாதி உர்ஃபா தொடராக அடிக்கக்கூடிய காத்தின் மீது சத்தியமாக. அப்ப காத்து யார படைப்பு? அல்லாஹ். நாங்க கேட்கிறோம் தானே, முழு காஃபிர்களையும் இஸ்லாம் அல்லாதவங்களை பார்த்து கேட்கிறோம் தானே, அல்லாவை காட்ட சொல்றாங்க தானே, அல்லாவை காட்ட சொல்றாங்க. அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா? அல்லாஹ்க்கு உருவம் இல்லை, உருவத்தை கற்பிச்சிருவாங்க செலவன். அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா? முந்தி சொல்லுவாங்களே, ஒரு முஸ்லீம் மாணவ பிள்ளைக்கிட்ட ஒரு டீச்சர் கேட்டாவாம், வேற மத டீச்சர், எங்களுக்கு எல்லாம் கடவுள் இருக்கு முன்னுக்கு, எங்கட கோவிலில் கடவுளை வச்சிருக்கிறோம், முருகனை வைத்திருக்கிறோம், சிவனை வைத்திருக்கிறோம், புத்தரை வைத்திருக்கிறோம், இயேசுவை வைத்திருக்கிறோம், உங்களோட அல்லாவை பள்ளியில் காணலையே, கொஞ்சம் தூணுகளும் மணிக்கூடும் எழுத்தும் தான் இருக்குது. அந்த முஸ்லீம் பொடியன் சொன்னானாம், அல்லாவை பார்க்கல உலகத்தில், அல்லாவை பார்க்கல. அப்போ அவன் கேட்டான், ஏன் பார்க்கல அல்லாவை? அவனுக்கு டீச்சர், காத்தை பார்க்கலுமா? காத்தை பார்க்கலுமா? ஆனால் காத்து இருக்கிறத நம்புறீங்களா இல்லையா? எதை வச்சு நம்புறீங்க? அடிக்குது என்னமோ காத்தும் வருது ஏதோ, இதை வச்சு நம்புறீங்களா இல்லையா? இதே போல இந்த ஏழு வாடம், ஏழு பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல் மாறுறதை வச்சு விளங்கணும் யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்க்கு உருவம் இல்லை. காற்று அல்லாஹுடையது. அல்லாஹ் விரும்பினா நலவாக்குவான், அல்லாஹ் விரும்பினால் அழிவாக்குவான். அல்லாஹுடைய படைப்பு காற்று. எப்ப அல்லாஹ் உலகத்தை படைச்சானோ, இந்த பூமியை உறுதிப்படுத்துறதுக்காக எதை படைச்சான்? அல்லாஹ் மலைகளை படைத்தான். மலைகளை பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மலைகளை விட பலமான படைப்பு இருக்குதா? இவ்வளவு பலமே. அல்லாஹ் சொன்னான், இருக்குது. என்ன இருக்குது? இரும்பு. என்ன இருக்குது? இரும்பு, ஹதீத். இரும்பை பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த இரும்பை விட பலமான படைப்பு இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், நெருப்பு. என்ன இருக்குது? நெருப்பை பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, நெருப்பை விட பலமான படைப்பு இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், என்ன? தண்ணி. தண்ணி இருக்குது. சரி, தண்ணியை விட பலமான படைப்பு இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், ஆம். என்ன இருக்குது? காத்து. என்ன? காற்று. கேட்டாங்க, காற்றை விட பலமான படைப்பு இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், ஆம் இருக்குது. என்ன? ஒரு முஸ்லீம் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் ஒரு சதக்கா கொடுக்கிறானே, இது எல்லாவற்றையும் விட பலமான. நோய்க்கு போய் வைத்தியம் செய்ய முந்தி ஒரு மாடு அறுத்து கொடுங்க சதக்கா, ஒரு 5000 ரூபா எடுத்து கொடுங்க, இடது கைக்கு தெரியப்படாது. அப்படின்னா என்ன?
உங்களோட மனைவி கிட்டையும் சொல்லப்படாது, உங்களோட பிள்ளைகிட்டையும் சொல்லப்படாத, யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க போய் ரகசியமா கொண்டு போய் கொடுங்க ஒரு ஆளுக்கு. அதனுடைய பலம் காற்றை விட பலமானது, நெருப்பை விட பலமானது, இரும்பை விட பலமானது, மலையை விட பலமானது அந்த சதக்கா. வலது கையால கொடுக்கணும், இடது கைக்கு தெரியப்பட. இன்றைக்கு டாய்லெட்ல போய் பார்த்தாலும் பேர் அடிச்சு வச்சிருக்கீங்க, இன்னார் கட்டின டாய்லெட், அது இடது கை அல்ல. டாய்லெட்டுக்கு வர முழு பேருக்கும் தெரியும் இவன் தான் கட்டினது இல்லை. செய்யணும் ஆம மாதிரி ஆயிரம் முட்டையை விட்டுட்டு சும்மா அரிக்கும், சேவல் மாதிரி ஆயிரப்படாது. கோழி ஒரு முட்டையை விட்டுட்டு ஊரெல்லாம் கொக்கரிக்கிறது, முட்டை விட்டுட்டார் முட்டை விட்டுட்டார் இல்லை. வலது கையால கொடுத்த சதக்கா இடது கைக்கு தெரியப்படாது. இது மிக பலமான நோய் மருந்து ஷிஃபா முழுதையும் அல்லாஹ் தருவார். அல்லாஹ் முதல் சத்தியம் செய்கிறார், வல் முர்சலாதி உர்ஃபா. உர்ஃபா என்றால் தொடராக அடிக்கக்கூடிய காத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது ஃபல் ஆசிஃபாதி அஸ்ஃபா. இதென்ன காத்து? ஆசிஃபா என்றால் இடி முழக்கத்தோட வேதனையாக வருமே, இந்த காற்றின் மீது சத்தியமாக. மூன்றாவது வன்னாஷிராதி நஷ்ரா. மலை மேகங்களை பிரிக்குமே, பாருங்க மழை பெய்ய முந்தி ஒரு குளிரான காத்து வரும், வருமா? குளிரான ஒரு காத்து, அதான் அந்த காற்று. வன்னாஷிராதி நஷ்ரா, மலை மேகங்களை முழு உலகத்துக்கும் பிரிக்கக்கூடிய இந்த காத்தின் மீது சத்தியமாக. எத்தனை காத்தப்ப அல்லாஹ் சொல்லியிருக்க? மூணு வகையான காற்று. தஃப்சீர் குர்துபி, இமாம் இப்னு கதீர், இப்னு ஜஸ்ஸி அதிகமானவர்களுடைய கருத்து இது காத்துதான். சில உலமாக்களுடைய கருத்து அந்த காற்றை அனுப்பும் மலக்குகள் மீது சத்தியமாக. ஒவ்வொரு காத்துக்கு மலக்குகள் பொறுப்பா இருக்கிறார். வல் முர்சலாதி உர்ஃபா فَالْعَاصِفَاتِ عَصْفَا وَالنَّاشِرَاتِ نَشْرًا. இது மூணும் காற்று. அடுத்த ரெண்டு, فَالْفَارِقَاتِ فَرْقًا فَالْفَارِقَاتِ فَرْقًا. இது மலக்குகள் மீது நாலாவது சத்தியம். அல்லாஹ் சத்தியத்தை அடுக்கிறான் என்றா பின்னால மிக பயங்கரமான விடயத்தை சொல்ல போற. சும்மா சத்தியம் செய்யறது இல்லையா அல்லாஹ் குர்ஆன்ல. நாலாவது அல்லாஹ் சொல்றான், உண்மையையும் பொய்யையும் பிரிக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. நேர்வழியையும் வழிகேட்டையும் ஹலாலையும் ஹராமையும் பிரிச்சு பிரிச்சு இறக்குறாங்களே, இந்த மலக்குகள் மீது சத்தியமாக. நாலாவது சத்தியம். ஐந்தாவது சத்தியம், ஃபல் முல்கியாதி திக்ரா. ஃபல் முல்கியாதி திக்ரா, அல்லாஹ்வுடைய கலாமை நபிமார்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. அல்லாஹ்வுடைய கலாமை யாருக்கு வந்து கொடுக்குற மலக்கு? நபிமார்களுக்கு வஹி இறங்குதா இல்லையா? அப்ப மொத்தம் அஞ்சு சத்தியம், மூணு காற்றின் மீது, ரெண்டு யார் மீது? மலக்குகள் மீது சத்தியம். சரி, எதை கொண்டு வந்து நபிமார்களுக்கு கொடுப்பாங்க? மன்னிப்புகளையும் எச்சரிக்கைகளையும். அல்லாஹ் மன்னிச்சிட்டார் இந்த ஆயத், அல்லது எச்சரிக்கையான ஆயத்.
இவைகளைத்தான் வந்து கொடுப்பாங்க. இந்த அஞ்சு சத்தியத்தை செய்துட்டு சத்தியம் செஞ்சா பதில் வரணுமா இல்லையா? எப்பையும் சத்தியம் செஞ்சா என்ன வரணும்? பதில் வரணும். பதில பாருங்க, இன்னமா துஅதுன லவாக்கிஅ, இதுதான் பதில். இன்னமா துஅதுன லவாக்கிஅ, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கியாமத் நடந்தே தீரும், இதுதான் பதில். அப்ப நாங்கள் இன்னும் கியாமத்தை கணக்கெடுக்கவே இல்லையா? இவ்விடத்துல எவ்வளோ பேர் இருக்கோ, நீங்க கியாமத்துக்கு ரெடியாட்டா? இல்லை, ராவ் சாப்பாட்டுக்கு ரெடி. ராவ் சாப்பாட்டுக்கு கறி வாங்கி கொடுத்து, கொத்தா பராட்டாவா இடியாப்பமா இதெல்லாம் ரெடி. நாளைக்கு அதுவும் ரெடி. ஒரு வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு நெல் இருக்குது ஊட்ட ரெடி. கியாமத்துக்கு ரெடியா? இல்லை, யாரும் ரெடி இல்லை. அப்ப எங்கள்கிட்ட எது முக்கியம் இல்லை, ஆனா யார்கிட்ட முக்கியம்? இது அல்லாஹுடத்த முக்கியம். நாங்கள் எப்பயாவது பிள்ளைகளை சேர்த்து வச்சு மனைவியோட இந்த கியாமத்தை பத்தி பேசியிருக்கிறோமா? பேசியிருக்கிறோமா? ஏனண்டா எங்களோட உள்ளத்தில் அது இன்னும் பெரிசாக படல. அவடத்தை பார்த்துக்குவோம், அந்த நேரம் பார்ப்போம் கியாமத். அது அந்த நேரம் பார்க்கிற ஒரு விடயம் அல்ல கியாமத். இல்லாட்டி அல்லாஹ் இவ்வளோ சத்தியம் பண்ணியிருக்க மாட்டா. இவ்வளோ சத்தியம் பண்றான்டா. மனிதர்களே, இது முக்கியமானது, விளையாடாதீங்க. எந்த நாளும் இதை பத்தி யோசிங்க. எந்த வினாடியும் யோசித்து கொண்டு நடங்க, யோசித்து கொண்டு திரியுங்க. இது சாதாரண விடயம் அல்ல. அஞ்சு சத்தியம், மூணு காத்தின் மீதும் ரெண்டு மலக்குகள் மீதும் சத்தியம். பதில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் நடந்தே தீ. சந்தேகப்பற்றாதீங்க. சரி, எப்ப நடக்கும்? இப்ப அடையாளங்களை சொல்றாங்கல்ல. முதல் அடையாளம், முதல் அடையாளம், இந்த நட்சத்திரங்கள் இருக்குதே வானத்தில், கோடிக்கணக்கான நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களின் வெளிச்சம் எப்ப இல்லாமல் போகுமோ அப்பொழுது நடக்கும். அப்படின்னா ஒரு நாள் வரும், நட்சத்திரம் எல்லாம் இருள் அடைஞ்சிடும், நட்சத்திரம் வெளிச்சம் இல்லாம போயிடும். அப்ப வரும் கியாமத். வானத்தை பார்த்தா இருட்டாக இருக்கும் வானம். முதல் அடையாளம் இது. இரண்டாவது அடையாளம், இந்த வானம் வெடிக்கும். ரசூலுல்லாஹ் முடி நரைச்சது ஏந்து விளங்குதா? ரசூலுல்லாஹ் கடைசியாக மக்ரிப் தொழுகையில ஏன் ஓதினாங்கன்னு விளங்குதா? அதுதான் ஓது, வேறொன்றுக்கும் அல்ல. இரண்டாவது அடையாளம், எது வடிக்குமா? ஊடு வடிக்கிறது வேற, பள்ளி வடிக்கிறது வேற, வானம் வடிக்கும். அல்லாஹ் சொல்லிட்டா நடக்கும். எதிர்பார்த்து வாழுங்க, அவ்வளவுதான். இதை எதிர்பாருங்க. நட்சத்திரம் வெளிச்சம் இல்லாமல் போகும், நட்சத்திரம் அப்படியே பூமியை நோக்கி விழும். இது நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ். மக்களோட பேசுங்க. இத விஞ்ஞானம் சொன்னதுக்கு போறோம், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதுன்னு பேச போவாதி. குர்ஆன்ல இப்படி இருக்குது சொல்லுங்க, தமிழர்களோட பேசுங்க, பௌத்தர்களோட சொல்லுங்க. தர்ஜுமத்தின் குர்ஆனை பார்த்ததோட இது விளங்காது. தர்ஜுமத்துல் குர்ஆன் பார்க்கிறவங்களுக்கு நேரடியா விளங்காது. இது என்னமோ விளங்கும். இதை பேசணும் வாயால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு ஆயத்தாக விளங்கப்படுத்தினார். அதான் சஹாபாக்களுக்கு விளங்கிச்சு. சகோதரர்களே, இரண்டாவது அடையாளம், வ இத ஸமா உஃபுரிஜத்,
வானம் வெடிக்கும். மூன்றாவது அடையாளம், வஇதல் ஜிபாலு நுசிஃபத், வஇதல் ஜிபாலு நுசிஃபத், மலைகள் அப்படியே இருந்த இடங்கள் இருந்து கலட்டப்படும். அப்படின்னா ஒரு மலையும் இருக்காது, ஒரு மலையும். மேகம் என்ன செய்து, மேகம் நகர்றது விளங்குதல் எங்களுக்கு. இதே மாதிரி கியாமத்து நெருங்கும் பொழுது சொல்லுவாங்களா, இந்த மலையை காணலையே, சிவனொளி பாதமலையை காணலையே, இந்த தகட்டவங்கு மலையை காணலையே, மலை பெய்த்துரும், நகர்ந்துரும் மலை, அப்படியே அல்லாஹ் மலைகள் எடுத்துருவா. வஇதல் ஜிபாலு நுசிஃபத், அல்லாஹ் வேற ஆயத்த சூரா தாஹால கேட்கிறான், وَيَسْأَلُونَكَ عَنِ الْجِبَالِ فَقُلْ يَنْصِفُهَا رَبِّي نَسْفًا. அப்படியே பறக்குமா மலை, மலை பறக்கிறண்ட கடல் வாரண்டு கேள்விதான் பட்டோம், கண்டுட்டோம். கண்டதுக்குறம் இப்ப பயம் இருக்குது, சுனாமி அலர்ட்லாம் வச்சிருக்கிறோம், என்ன அலர்ட் வச்சாலும் அது நடக்காது, அழியிறது அழியிறது. சகோதரர்களே, இந்த மூன்று அடையாளத்தை சொல்றார். முதல் அடையாளம் என்ன, நட்சத்திரம் என்ன செய்யும், ஒளி இல்லாமல் போயிடும். இரண்டாவது அடையாளம் என்ன, வானம் வெடிக்கும். மூன்றாவது அடையாளம், மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டும் நகர்த்தப்படும். இந்த நேரம் வந்தால் இப்ப கோர்ட் ஆரம்பம், தீர்ப்பு ஆரம்பம். முழு தூதர்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ருசுல் என்ன, ரசூல்மார்கள், நபிமார்கள், தூதர்கள், மலக்குகள். அந்த நாள் உஜ்ஜிலத், அந்த நாள் அல்லாஹ் முழு ரசூல்மார்கள், ஆதம் அலைஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி ரசூல் வரைக்கும் முழு நபிமார்கள், முழு ரசூல்மார்கள் எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவார். அந்த நாளை பிற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல், அது வரும். ஆனா என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ், அந்த நாளை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நாள் தான் தீர்ப்பு வழங்கும் நாள். என்ன நாள், தீர்ப்பு வழங்குற உலகத்துல. அப்ப தீர்ப்பு ஒன்றும் என்ன செய்யல அல்லாஹ், இன்னும் எதுக்கும் தீர்ப்பு கொடுக்கல். அதால எதுக்கும் பயப்படாது, அமல் செய்தவங்க அமல் செய்யுங்க, குர்ஆன் ஓதுறவங்க ஓதுங்க. வெளிரங்கத்தில் பார்த்தா இஸ்லாம் ஒரு கேவலம் மாதிரி விளங்கும், அப்படித்தான். அது சோதனை. தாடி வைக்கிறது இன்றைக்கு என்ன கேவலம் மாதிரியா இல்லையா, தாடியை வலிச்சா தான் கலசா, தாடியை வலிச்சா தான் ஸ்டைல் கலஸ், தாடியை வச்சா அது என்னமோ சொரியுது. என்ன உங்களுக்கு அவ்வளோ மூளை இல்லையா, இன்னும் 50 வயசாகல தாடியை வச்சுட்டீங்களே, வாப்பா விடுறாரு இல்லை பிள்ளட தாடி. எது நாகரீகமோ அது இன்றைக்கு மாறிட்டு அநாகரிகமாகிட்டு, எது அநாகரிகமோ அது நாகரிகமாக மாறிட்டு. இப்போ ஒன்றுமே விளங்காது. வட்டி எடுத்து பெரியாளானா, அவர் பெரிய மனுஷன், அவர் பெரிய மனிதன், அவர் காசு இருந்துட்டா சரி, அது எப்படி சரி உழைச்சி காசு இருந்துட்டா சரி, விளங்கும் எல்லாம் லியோமில் ஃபஸல், தீர்ப்புடைய நாள். அதுக்கு தான், அதுக்கு தான் தீர்ப்புடைய எல்லாமே விளங்கும். ஒன்றும் மறையா, உலகத்தில் முழுதும் மறைக்கப்பட்டிருக்குது, உலகத்தில் எல்லாமே மறைச்சு வச்சிருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாதுண்டை, ஒன்றுமே தெரியுதில்லை. ஆனா அல்லாஹ் வெளியெடுப்பார். லியௌமில் ஃபாசில், வமா அதராக்கா மா யௌமுல் ஃபாசில். நபியே, தீர்ப்புடைய நாள் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது நபி அல்லாஹ் கேட்டார். வமா அதராக்கா மா யௌமுல் ஃபாசில், தீர்ப்புடைய நாள் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது நபியே,
என்று கேட்டுட்டு சூரத்துர் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும். சூரத்துர் ரஹ்மான், சூரத்துர் ரஹ்மான்ல 31 தடவை அல்லாஹ் ஒரே ஆயத்தை மீட்டி மீட்டி கொண்டு வருவார். என்ன ஆயத்? ஃபபி ஐ ஆலாஹி ரப்பிக்குமா துக்கதிபார். அதே போல இந்த சூராவில் அல்லாஹ் வைலு யௌம இதில் லில் முகதிபீன் என்ற இந்த வசனத்தை மீட்டி மீட்டி 10 தடவை அல்லாஹ் கொண்டு வர. எத்தனை தடவை? 50 ஆயத்துகளுக்குள் 10 தடவை. என்ன ஆயத்து? வைலு யௌம இதில் லில் முகதிபீன் அப்படின்னா வைல் நாசம் உண்டாகட்டும். அந்த நாளையில், எந்த நாளையில்? தீர்ப்பு வழங்குற நாளையில். லில் முகர்ரிபீன் யாருக்கு? பொய்யர்களுக்கு. பொய்யர்களுக்கு அந்த நாளில் நாசம்தான். எத்தனை தடவை அல்லாஹ் மீட்டார்? 10 தடவை மீட்டி மீட்டி அல்லாஹ் வைலுன் யௌமஇதில் லில் முகர்ரிபீன் என்ற அல்லாஹ் இந்த முழு சூறாவிலையும் முருசலாத் அல்லாஹ் மீட்டி மீட்டி கொண்டு வாரா. ஏனண்டா எச்சரிக்கை, எச்சரிக்கைக்காக 10 தடவை அல்லாஹ் மீட்டார். இப்ப கேட்கிறான் அல்லாஹ் இவ்வளவு சொல்லிட்டு ஒரு தடவை வைலு யௌம இதில் லில் முகதிபீன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், சரி அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், முன்னோர்களை நாங்கள் அழிக்கலையா என கேட்கிறார். முன்னோர்களை நாங்கள் அழிக்கலையா? இந்த முன்னோர்கள் எல்லாம் எங்க உலகத்தில்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், ஆத், சமூத், ஃபிரௌன், காரூன், எங்க இவங்க எல்லாம்? அழிக்கலையா நாங்க? அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், சும்ம பிறகு நுத்பிஉஹுமுல் ஆகிரீன், பின்னோர்களையும் பின்தொடர்ந்தோ. பின்னுக்கு வந்தாக்கள் அழிச்சமல்லையா? எவ்வளோ பேர் அழிச்சோம் நாங்கள் பின்னுக்கு வந்தோம். அல்லாஹ் சிலரை அழித்தான், சிலருடைய உருவத்தை மாற்றினான். குரங்கா பன்றியாக மாற்றப்பட்டவங்க யார்? யார்? யூதர்கள். காலையில் எழும்பி பார்த்தா எல்லாம் பன்றியாக மாற்றி விட்டானல்லாம். இந்த பன்றி இறைச்சி சாப்பிடப்படாண்டு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க? இறைச்சியில் அது ஒரு காரணமும் இல்லை. அல்லாஹ் ஹராமன்று சொன்ன ஒரே ஒரு காரணம், ஏண்டா அல்லாஹ் யூதர்களை பன்றியாக மாத்தினான், குரங்காக மாத்தினான் அல்லாஹ். காலையில் எழும்பி பார்த்தா எல்லாம் பன்றியா மாறிட்டான். அதுக்குத்தான் ஊர்ல எச்சரிக்கை செஞ்சிட்டே இருக்கும், பாவ எச்சரிக்கை நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நாடின நடக்கும்னு தெரிய ஹதீஸ்ல வருது, தொழுகரிக்கிற தொழுகையில ஒரு ஆள் முந்தி முந்தி தொழுகிறார். இமாம முந்தி முந்தி செயல்கள், இமாம் ருக்குக்கு போகுது இவர் ருக்குக்கு போறது, இமாம் சுஜூதுக்கு போற முந்தி இவர் சுஜூதுக்கு போறது. நபியவங்க சொன்னாங்க, உன்ட முகத்தை அல்லாஹ் கழுதையுடைய முகத்தை மாதிரி ஆக்குவார். உன்ட முகத்தை அல்லாஹ் கழுதையுடைய முகத்தை போல ஆக்குவார். எங்களோட ஒரு ஹசரத் அடிக்கடி சொல்லுவார், நான் கிதாபுல பார்த்தது இல்லாத ஒரு அசரத் தொண்டு ஹதீஸ் பாடம் நடத்துறதா, கேட்டுனுக்கு பின்னுக்கு இருந்ததா, ஹிஜாபுக்கு பின்னுக்கு இருந்துதான் ஹதீஸ் பாடம் நடத்துற. 8 வருஷம் 9 வருஷம் படிச்சு கொடுத்துட்டு மாணவர்கள் உஸ்தாத பார்த்ததே இல்லை. 9 வருஷத்துக்கு பிறகு மாணவர்கள் கேட்டாங்களாம், அசரத் உங்களை பார்க்கும் சொன்னாரா? பார்க்கல, பார்க்க அனுமதி இல்லை. இல்லை பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும், பார்க்க அனுமதி. கடைசியாக சொன்னாராம், பார்க்க இல்லாத ஒரு விடயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ஹதீஸ் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. என்ன? தொழுகையில்
இமாம முந்தி முந்தி செயல்கள் செய்தால் அல்லாஹ் அவருடைய முகத்தை கழுதையின் முகத்தை போல ஆக்குவான் என்ற விடயம் எனக்கு சந்தேகமாக இருந்தது. நான் ஒரு தடவை அதை செய்து பார்த்தேன், என் முகம் கழுதையுடைய முகமாக ஆக்கப்பட்டு விட்டது, அதனால தான் என் முகத்தை காட்டல என்று சொன்னார் என்று எங்களுடைய உஸ்தாதோடு சொல்லி காட்டுவார் அடிக்கடி இந்த விடயத்தை. அல்லாஹ் சிலரை பன்றியாக மாற்றினான், குரங்காக மாற்றினான், இது அல்லாஹ் கேளு. அல்லாஹுடைய தண்டனைக்கு முன்னால யாரும் ஒன்றும் செய்யல. அதான் நபி அவங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா கேட்டாங்க, அனுஹுலக் வஃபீனஸ் ஸாலிஹூன், யா ரசூலல்லாஹ் நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் நாங்கள் அழிக்கப்படுவோமா? நல்லவங்க வாழ்றோம், தொழுகையாளிகள் நோம்பாளிகள், இப்பையும் அல்லாஹ் தண்டனை வருமா? சொன்னாங்க, நாம் வரும். எப்ப? இதா கஸுரல் கபத், கெடுதி கூடினா. என்ன கூடினா? கெடுதி கூடிட்டு நீங்க வீதாசாரத்துல பாக்குறீங்க, நிந்த ஊர்ல தொழுகையாளி கூடையா தொழாதவன் கூடையா? உங்களுக்கு விளங்குது வீதாசாரத்துல தொழாதவன் கூட. இப்ப அல்லாஹ்வோட தண்டனை எதிர்பாரு. சாய்ந்த மருதுல விகிதாசாரத்தை பாக்குறீங்க, தொழுறவன் கூடையா தொழாதவன் கூடையா? உங்களுக்கு வீதாசாரம் சொல்லுது என்ன? என்ன சொல்லுது? தொழாதவன் கூட, கெடுதி கூடிட்டு இப்ப எதிர்பார்க்க தண்டனை. வட்டி எடுக்கிறவன் வட்டியோட தொடர்புடையவன் கூடையா, தொடர்பு இல்லாதவன் கூடையா? நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. தொடர்புடையவன் கூடண்டா, கெடுதி கூடிட்டு எதிர்பாருங்க, எதிர்பாருங்க, அல்லாஹ் அழிப்பார். அப்ப எப்படி கியாமத்தில்? கியாமத்தில் அல்லாஹ் வேற அழுப்பாட்டுவான், கியாமத்தில் அல்லாஹ் வேற அழுப்பாட்டுவான். அதான் அல்லாஹ் எங்களை எச்சரிக்கைக்காக சொல்றான், அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், முன்னோர்களை நாங்கள் அழிக்கலையா? சும்மனு துபிஉஹுமுல் ஆகிரீன், அதற்கடுத்த வந்தவர்களையும் பின்தொடரலையா? கதாலிக்க, இவ்வாறுதான். நஃபாலு, நாம் செய்வோம். பில் முஜ்ரிமீன், பாவிகளுக்கு. பாவத்தை நடக்க விடப்பட, பாவத்தை நடக்க ஊர்ல விடக்கூட. ஆகப்பெரிய பாவம் என்ன? ஊர்ல நடக்கிற ஆகப்பெரிய பாவம் என்ன? ஒவ்வொருத்தருடைய சிந்தனை வித்தியாசமானது. குர்ஆன ஹதீஸ படித்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஆகப்பெரிய பாவம் ஊர்ல நடக்கிறது, தொழுகை இல்லாதவன் இருக்கிறான். என்ன பாவம்? என்ன பாவம்? தொழுகை இல்லாதவன், தொழாதவன், தொழுகை விடுறத விட பெரியொரு பாவம் இல்லை. வட்டியை வைங்க, களவை வைங்க, போதைய வைங்க, கஞ்சா குடிக்கிறானா, சாராயம் குடிக்கிறானா, இவைகளை கொஞ்சம் ரெண்டாவது மூணாவது தரத்துக்கு எடுத்துட்டு போங்க. முதல் தர பாவம் என்ன? தொழாமல், தொழாமல். வீதாசாரத்தில் காட்டினாங்களே, ஒரு மாசத்துக்கு எத்தனை லட்சம் போதைக்கு செலவழிக்கப்படுது. வீதாசாரத்தை எடுங்க. நம்முடைய நிந்த ஊர்ல சாய்ந்த மருதில சம்மாந்துறையில தொழாதவன் எத்தனை பேர் இருக்கிறார்? இதை எடுங்க. ஒரு சமூக அக்கறை இருந்தா, சமூகத்தை அல்லாஹுடைய தண்டனையை விட்டு பாதுகாக்கணும் இருந்தா, ஒவ்வொரு மகளால் எடுங்க, ஜும்மா பள்ளி மகளால் எடுங்க, மினன் பள்ளியில் எடுங்க, ஹயர் பள்ளியில் எடுங்க, ஹக்கு பள்ளியில் எடுங்க, ரவாஹால பாருங்க, போய் சும்மா சுபவுக்கு போங்களே, ஒன்னரை சாப் ரெண்டு சாப், மற்றவன்ல எங்க, எங்க மற்றவன்? ரவாஹா பள்ளி போய் பாருங்க, ஹக்கு பள்ளி போங்க, மினனுக்கு போங்க, ஒவ்வொரு பள்ளியா போங்க, ஜாரியாக்கு போங்க, ஒன்னரை சாப் ரெண்டு சாப். நாங்க சொல்றோம் என்ன,
அல்லாட ரஹ்மத் இறங்கணும், மழை பெய்யணும், மழை பெய்து இல்லையே, வெள்ளாம செய்யறம் இல்லையே, நீங்க என்ன செஞ்சும் வேலை. நீங்க கொஞ்ச பேர் மழை தேடி தொழுது மழை இறங்காது. ஏன், நலவு அதிகமாக போவதை விட கெடுதி அதிகமாக போகும். செய்யற ஒரே ஒரு வேலை தொழுகையாளிய உருவாக்குங்க, அல்லாஹ் இறக்கப்படுவார். அல்லாஹ் இறக்கப்படும், இறக்கப்பட்டா போதும். ராவையில மழை பெய்யுமாம், சுபகுக்கு முந்தி மழை நின்றும். ஏன், அடியாறுகள் எழும்படுமே. அல்லாஹ் சொல்றான், காலையில மழையை பொழிய வைக்க மாட்டேன், நீ ராவையில படுக்கும் பொழுது மழையை பொழிய வைப்பேன். பொழிய வைத்து நீ சுபகுக்கு எழும்ப முந்தி மழை நின்றும். காலையில ஒன்று வேலையில செய்யணுமே. இன்றைக்கு காலையில மழை பெய்தண்டா பரக்கத்து இல்லாது, பரக்கத்தில் ரஹ்மத்தில் அது சோதனை. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகப்பெரிய பாவம் இடத்தை விளங்கி கொள்ளுங்கள். ஜினா இருக்கட்டும், வட்டி இருக்கட்டும், முதல் ஸ்டேஜில் உள்ள பாவம் இது. இதுக்காக அல்லாஹ் அழிப்பா. நபியோம் என்ன சொன்னாங்க, எனக்கு ஆசை என்ன தெரியுமா, யாரையாவது ஒருத்தரை தொழுவிக்க வச்சுட்டு கொஞ்சம் வாலிபர்களை கூட்டி எடுத்துட்டு விறகுகளையும் எடுத்துட்டு வீடு வீடா போய் வீட்டில் தொழுறவங்களுடைய வீட்டை பத்த வைக்கும். என்னையா தொழாதவன் இல்லை இது இடத்துல பேசினது. தொழாதவன் இருந்திருந்தா நபியோம கொன்றிப்பாங்க. நபியோம சொன்ன யார, வீட்டில் தொழுறவன் வீட்டை நான் என்ன செய்யணும். எவ்வளோ இரக்கமுள்ள நபி, எவ்வளோ ரஹ்மத்துள்ள நபி. சொன்னாங்க, பள்ளிக்கு வராம வீட்டை தொழுறியா, உன்ட வீட்டை பத்த வைக்க மனசு நாடு. இவ்வளோ கடினமான விடயம்தான் சகோதரர்களே தொழுகை. அதனாலதான் நாங்க என்ன சேவை செஞ்சும் வேலை இல்ல, மக்களை அல்லாஹின் பக்கம் கொண்டு வரோம், தொழ வைக்கோம். ஊர்ல நீங்க என்ன சேவையும் செய்யுங்க, பிரச்சினை இல்லை. முதல் உங்களோட சேவை தொழுகையாளிகளை உருவாக்கும். தொழுகையாளி ஜக்காத்துக்கு போர்டு இருக்குது, நல்ல விஷயம், ஜக்காத்தை சேருங்க கொடுங்க. ஒவ்வொரு சபைகள் இருக்குது, நல்ல விஷயம். ஆனா ஆக முக்கியமான விடயத்துக்கு ஒரு கூட்டம் இல்லை. தொழுகையை பத்தி பேசுறதுக்கு, வீடு வீடா போய் கூப்பிடுறதுக்கு, கொண்டு வந்து நித்தாட்டுறதுக்கு, பள்ளி பள்ளியா அறிவிக்கிறதுக்கு, தொடர் முயற்சி செய்யறதுக்கு சகோதரர்களே அல்லாஹ் கேட்கிறான், நான் அழிக்கல்லையா. கதாலிக நஃபஅலு பில் முஜ்ரிமீன், பாவிகளை நான் அழிப்பேன் என்று சொல்லிட்டு ரெண்டாவது தடவை வைலு யௌம இதில் முகல்லிபீன், அந்த நாளையில் பொய்யர்களுக்கு நாசம்தான். எத்தனாவது தடவை சொல்றேன், ரெண்டாவது தடவை, அந்த நாளையில் பொய்யர்களுக்கு நாசம்தான் அல்லாஹ் சொல்றான். இதோட இருக்கட்டும், ஓதி பாருங்க சூராவை. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نسفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين كذلك